எப்பயுமே விஜய் படம் நல்லா தான் இருக்கும். எந்த எந்த படம் இருந்தாலுமே இப்படி நல்லா தான் இருக்கும். இது ஒரு ஃபேமிலி படமாக இருக்குது. தளபதி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வசீகரா படத்தில் பார்த்த தளபதி நீங்கள் இந்த கண்டிப்பாக அந்த இதில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஃபுல்லாக கவரேஜ் பண்ண படம் அது. அதனால் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம். பாடி லாங்குவேஜ்லாம் தளபதி வேறு லெவலில் இருக்கார். பழைய தளபதி நீங்கள் திருப்பி இதில் பார்க்கலாம், லேட்டஸ்ட்டாக ஒரு தளபதியை பார்க்கலாம். அதே மாதிரி சென்டிமெண்ட்டு ஒரு சில நேரத்தில் லேக் ஆனாலும் ஆனால் மாசு அது தகுந்த மாதிரி டான்ஸு அதெல்லாம் பிச்சுட்டார். ஒரு இதில் டவுன் ஆனாலும் ஒரு இதில் அப்பு கொடுத்துரு, அதனால் பிரச்சனையே இல்லை. படம் சமைக்கிட்டு இந்த பொங்கல் வாரிசு பொங்கல் தான். சீரியல் மேலே இல்லை ப்ரோ, சீரியல் மேலே கிடையாது, டப்பிங் மேலே தெரியலண்ணா. தளபதி படம் மாசாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. அங்கங்கே லைட்டாக தெலுங்கு காட்டியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் லைட்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. தளபதி வந்து 90s பார்த்த மாதிரி இப்போ பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபேமிலி தான் கண்டிப்பாக. சாங்ஸ் நல்லா இருக்குது, டான்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. காமெடி எல்லாம் ஒர்க்கிட்ட வீட்டு வீக்கனஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எஸ்எஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் தான் எஸ்எஸ்வரியா மாஸ்டர் பண்ணியிருக்காரு, ஒருவோட சும்மா மாஸ்டர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணோம். படம் வந்து நல்லா அருமையாக சூப்பராக எடுத்திருக்காரு வம்சி அவர், நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் லைட்டாக கொஞ்சம் டல்லாக தான் போகுது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். சாங்ஸ்னால் சூப்பராக இருக்குது. தமனை வந்து செம்ம பீட்டாக போட்டிருக்காரு, செம்ம இது நல்லா டால்பி அட்மாஸ்லாம் நல்ல ஒரு எஃபெக்ட்டு, நல்லா ஃபீல் பண்ணலாம். அது இந்த மாதிரி தேட்டர்லாம் நல்லாயிருக்கு, கேட்க நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இது மெயினாக, இது வந்து அவங்களுக்கு தான் இது டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நார்மலான ஃபேன்ஸுக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை ஒரு மூணு சீன் மட்டும்தான் ஃபைட் சீன் வரும். சில பேருக்கு அப்பா பிடிக்காது, அம்மா அம்மா பிடிக்காது, இந்த படத்தை எதாவது பிடிக்கும். அப்போ சத்துமா நல்லா பண்ணியிருக்காரு, அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷாமு அவர் தெலுங்கு ஆக்டர் தான், நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு அடிக்குது, ஆனாலும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் போரிங் இல்லை. தெலுங்கு டப்பிங் கிடையாது, சீரியஸ் சொன்னாங்க நிறைய பேர் கிடையவே கிடையாது, நல்லா தான் இருக்குது. சில பேர்லாம் சரி கிளம்பிடுவாங்க, யாரும் கிளம்பவே இல்லை, நல்லா தான் பண்ணாங்க, சூப்பராக தான் படம் இருக்குது. ஆனால் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வயசான மாதிரியே தெரியல. இப்போ ஏதோ அவர் திருப்பியும் வந்து இளமைக்கு திரும்பிட்டு இருக்காரு போல இருக்கு. டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அது பாம்பு பார்த்துருக்கீங்களா, பாம்பு டான்ஸ் ஆடும்ல, அந்த மாதிரி இடுப்பு வள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைச்சி கிழஞ்சுலாம் ஆடுறாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப உடம்ப வற்புறுத்தி ஆடுறாரு, அது இந்த ஃபேன்ஸுக்காக தான் டான்ஸே ஆடுறாரு. அதனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபேமிலி படம் தான் அது. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து படம் பார்க்கலாம், நல்ல படம் அது. அவரோட காமெடி ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜோடு பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதனால் வந்து அதெல்லாம் வந்து தெளிவாக ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா பிடிக்கும், அந்தளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான் அது. வாரிசு படம் பார்க்க வந்திருக்கோண்ணே, ரொம்பால் வெயிட் பண்ணி பார்க்குறோம். பொங்கலுக்கு ஒரு தலைவர் படம் பார்த்தே ஆகணும், அதுக்காண்டி வந்திருக்கோண்ணே. கேள்விப்பட்டானே படம் நல்லா இருக்குங்க, நாங்கள் அதுக்காண்டி தான் வந்திருக்கோம்.